ஏ ஹெய்ஸ் நான் உங்களுக்கு என்பிசி தமிழ்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்தில் இயல் ஐந்தில் இருக்கிற முதல் செயல்பகுதி திருக்கேதாரம் அப்படிங்கிற செயல்பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாட்டையும் வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஐ ஆம் வெரி 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 சாரி ஏன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப லேட்டாக வருது அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒர்க்லோடு இருந்துச்சு என்ன அப்படின்னா டைப்ரைட்டிங் பேப்பர் திருத்தருக்காக மதுரைக்கு போயிட்டே ஸோ சிக்ஸ் டேஸ் வந்து அங்கே இருந்தனால என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல நானும் அங்கே போனதுக்கு அதுக்கப்புறம் எப்படியா வீடியோஸ் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து அங்கே டைம் கிடைக்காதனால வீடியோஸ் போட முடியல ஸோ இனிமேல் வீடியோ வந்து தவறாமல் உங்களுக்கு வீடியோஸ் வந்து வந்துடும் செஞ்சு கோச்சிக்காதீங்க என்னடா சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாளே வந்து ரொம்ப இழுக்கிறாங்களே டைம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் ஒர்க்லோடு இருந்தனாலே என்னால் வீடியோஸ் போட முடியாது சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கேதாரம் அப்படிங்கிற கவிதை எந்த நூலில் இடம்பெற்று அது யார் எழுதியிருக்காங்க அதை எப்படி ஆகச்சிக்கலாம் அந்த பாடல் வரிகள்லாம் எப்படி ஆகிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோஸ் போக போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மற்ற உங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்குரிய சந்தேகங்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் இப்போ வாங்க நம்ம

திருக்கேதாரம் அப்படிங்கிற கவிதைப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்கேதாரம் அப்படிங்கிற நூல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது யார் இருக்கார் அப்படிங்கிறத சின்ன ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன் ஸோ இதை வந்து படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றது யாரையுமே புண்படுத்துறதுக்காக இந்த ஷார்ட் சொல்ல கிடையாது சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருங்க திருக்கேதாரம் இதில் கேதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இறப்பு இப்போ இந்த வீட்டில் கேதம் நடந்துருச்சுப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சாதாரண பூலோகத்தில் கேதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யா வச்சுக்கோ இதை தேவர் உலகத்தில் தேவர் உலகத்தில் தேவர்களுக்கெல்லாம் இறப்பு என்பதே கிடையாது இருந்தாலும் நம்ம பாடல் வரிகளுக்காக என் ஆவசியம் சரியா தேவ தேவர் உலகத்தில் வந்து ஒரு இறப்பு ஏற்படுச்சு அப்படின்னா திருக்கேதம் அப்படின்னு என் ஆவசிக்காங்க புரியுதா இப்போ இதை வச்சு நம்ம எப்படி என் ஆவசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவார பாடலில் தான் அந்த நூல் இடம்பெற்றிருக்கிறப்ப தேவர் உலகத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சு அதனால் வந்து திருக்கேதம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கேதாரம் அப்படின்னு மாற்றிக்கோங்க யார் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் அப்படிங்கிறவர் தான் இறந்திருக்காரு எப்படி இந்த பாடல் கட்டுரைகள்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு ஸோ சுந்தரர் அப்படிங்கிறத நம்ம ஏன் வச்சுக்கோம் சுதந்திரமாக அவர் வந்து தேவர் உலகத்தில் அழைஞ்சிட்டு இருந்துருந்தாப்பா ச டக்குன்னு வந்து இறந்துட்டாருப்பா அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஸோ திரு கேதாரம் அப்படிங்கிற நூல் வந்து கவிதை வந்து தேவார பாடலை இடம் பெற்றிருக்கிறது இதை யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் வந்து எழுதியிருக்காரு ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து படிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ திரு என்ற நூல் வந்து எங்கே எழுதியிருக்கிறாங்க தேவார பாடல் அப்படிங்கிற நூலில் இருக்குது இருக்குது இதில் யார் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரர் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறாரு சரி கேதம்னாலே கண்டிப்பாக பாடல்கள்லாம் இருக்கும்னே அந்த பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்களாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் நுழையும் முன் பார்த்திங்க அப்படின்னா உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை உயிர்கள் அனைத்தையும் இசைவிப்பது இசை இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது ஆமாம் இசையை கேட்டதே நம்ம உள்ளம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இசை கருவிகளின் ஊசையோடு பாடல் இணையும் பொழுது அது செவிகளுக்கு மட்டுமன்றி சிந்தைக்கும் சிந்தைனா அப்படின்னா உள்ளம் மனம் சரிங்களா சிந்தைக்கும் விருந்தாகிறது தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றே அறிவோம் ஸோ இனிய அந்த தமிழ் இசை பாடப்படும் ஒரு இனிய சூழலை வந்து விளக்கக்கூடிய மாதிரி தான் இந்த தேவார பாடல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாடல் வரிகளை பார்க்கலாம் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர அதாவது ஒன்று இல்லை பண் அப்படின்னா இசை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது நகரம் இது வந்து என்னது டன்னகரம்லாம் யாவச்சுக்கணும் மூன்று சுலையின் சரிங்களா அதுதான் வந்து பண் அப்படின்னா இசை பண் என்ற சொல்லின் பொருள் இசைன்னு சொல்கிறாங்க இந்த பண்ணின் தமிழ் இசை பாடலின் அதாவது அந்த இசையோடு இருக்கக்கூடிய பாடல் பாடும் பொழுது பழவை அப்படின்னா பழமையான மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் பழ அப்படிங்கிறது பழமையான வெய் அப்படின்னா என்னது மூங்கில் வெயினாலும் வேய்னாலும் மூங்கில் தான் அர்த்தம் சரிங்களா ஸோ பழவை அடுத்து முழவு அப்படிங்கிறது முரசு முரசு வந்து மத்தளம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த இரண்டுமே சேர்ந்து அந்த இசை அந்த பாடலுக்கு இசையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவு அதிர இந்த லைனை பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு குளிர்ச்சி தர மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய அந்த இசை சரி அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு கண்ணுக்கு குளிர்ச்சி தரமான ஒரு நிகழ்வு என்ன நடக்குது அப்படின்னா கண்ணின் ஒளி கனக சுனை கனக சுனை அப்படின்னா நீர்வீழ்ச்சி சுன் சுனை அப்படின்னா நீர்வீழ்ச்சி மேலேருந்து தண்ணி கொட்டதுல அந்த நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குதா கனக சுனை கனகம் என்பதன் பொருள் வந்து பொன் தங்கம் தங்க நிறத்தில் அந்த தங்கம் அந்த தங்க கலரில் அந்த நீர்வீழ்ச்சி வீசும் பொழுது கொட்டும் பொழுது அதுலேருந்து தெறிக்கக்கூடிய திவளைகள் இருக்கு இல்லையா நீர் திவளைகள் சொட்டு சொட்டாக தெரிக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வை வைரம் மாதிரி இருக்கும் வைர கலரில் இருக்கும் நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுதான் வந்து கண்ணுக்கு விருந்தளிக்கிற மாதிரி இருக்குதான் அதான் கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய இந்த வைரம் போன்ற அந்த சுனைகள் அந்த சாரி அந்த நீர் திவிளைகளை கனக சுனை வந்து தரும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா தரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மண் நின்ற மண் நின்றேனா நிலத்தின் மேல் நின்ற மத வேளங்கள் மணி வாரி கொண்டு எரிய மணியை வந்து இறைக்கும் பொழுது அது தொடர்ச்சி அரைக்கும் பொழுது கின் அப்படிங்கிற ஒரு இசை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க மரிய மணியை வந்து தூக்கி எளியும் போது என்னது கின்ங்கிற சவுண்டு கேட்கும்ல அந்த கின் என்று இசை முரளும் இந்த மாதிரி இசைகள் உருவாகக்கூடிய இடம் தான் எதுன்னு பார்த்தோம்னா திருக்கேதாரம் அப்படிங்கிற இடம் புரியுதா அப்போ கேதம்னாலே பாடல் இருக்கும்னே அந்தங்க இசை வந்து இருக்குது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ திருக்கேதாரம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாடல் வரிகள் எப்படி யாபிச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்த்துருக்கோம் ஒன்றும் இல்லை பழவே முழுவெல்லாம் யாபம் வச்சுக்கணும் அடுத்து கனகச்சுனை வைரம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து மணி வாரி கொண்டு எரிக்கும் அடுத்து கின் அப்படிங்கிற சத்தம் உருவாகும் புரியுதா சரி கி கேதாரம் பாடலில் பாடல் வரிகள் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதுக்குரிய சொல்லும் பொருளும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பண் என்ற சொல்லின் பொருள் இசை பண் சொல்லின் பொருள் இசை சுனை என்ற சொல்லின் பொருள் பொன் வண்ண நீர்நிலை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் என்ற சொல்லின் பொருள் மத யானைகள் வேழம் அப்படின்னா யானைகள் சரிங்களா அடுத்து முரளும் என்ற சொல்லின் பொருள் முழங்கும் முரளும் என்ற சொல்லின் பொருள் முழங்கும் பழ வெய் அப்படின்னா முதிர்ந்த மூங்கில் பழ அப்படின்னா பழமையான முதிர்ந்த வெய் அப்படின்னா என்னது மூங்கில் வெய்னாலும் வே அப்படின்னாலும் மூங்கில் தான் அர்த்தம் சரிங்களா நூல் வெளியீடு பார்க்க போறோம் இந்த படத்தை பிச்சு பாருங்க இதுதான் வந்து யாரு யாருது சுந்தரர் சரிங்களா கீழே பேர் வந்து நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு போட்டோன்னே சுகர் தான் நம்பியாண்டார் நம்பின்னு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது படித்தேன் அதுக்கடுத்து தான் நல்லா பார்க்கும்போது தான் நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறது தான் அங்கே போட்டிருக்காங்க சுகர் வந்து சுந்தரர் யார் முருகன் மாதிரியே இருக்கார் சரிங்களா சுந்தரர் ஓகே சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் நம்ம ஆல்ரெடி பார்த்ததா தேவார பாடல்கள் மூவர் பார்த்துருக்காங்க நம்ம பார்த்தோம் எப்படி ஃபஸ்ட்டு தலையை ஆபச்சுக்கணும் அடுத்து வாயை ஆபச்சுக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது சுதந்திரமா இருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிக்கிறேன் எப்படி அது மா அதே தான் திருஞான சம்மந்தர் ஞானங்கிறது என்னது அறிவு சம்மந்தப்பட்டது ஸோ அந்த அறிவு மூளைங்கிறது எங்கிறது தலைப்பகுதியில் இருக்குது அடுத்து வந்து திருநாவுக்கரசர் நாவு அப்படிங்கிறது மண்டை கீழே அந்த மண்டையில் ஃபஸ்ட்டு மூளைக்கு கீழே இருக்கிற அந்த நாவு பகுதி இது ரெண்டுமே அறிவும் நல்ல பேச்சு திறமையும் இருந்தால் அப்படின்னா சுதந்திரமாக அலைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஸோ சுந்தரர் அப்படிங்கிறது தான் மூவர் இதை வருஷப்படி தான் நம்ம யாபட்சிக்கணும் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் ஸோ தேவார பாடல்கள் பாடிய மூவர் யார் அப்படின்னா திருஞான சம்மந்தர் திருநாவுக்கரசர் அரசர் சுந்தரர் அப்படிங்கிறத ஞாபகம் சரிங்களா அப்போ சுந்தரர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சுந்தரர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் அப்படிங்கிறது தெரியும் மூவராவரும் இவர்தான் தான் இவர்தான் சரிங்களா இவர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் சுதந்திரமாக அழைகிறார்ப்பா அவரை நம்பி நம்ம தம்பி அனுப்பலாம் ஏன்னா சுதந்திரமாக அடையும் போது யாருக்குமே அஞ்ச மாட்டார் அப்போ தம்பிக்காக எது வேணாலும் செய்வார் அப்படின்னு நம்பி அனுப்புகிறாங்க அதான் வந்து சுந்தரரோட சிறப்பு பேர் எதுனா நம்பியாரூரர் தம்புரான் தோழர் என்னும் சிறப்பு பேர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இவருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் திருமுறை கேட்பாங்க ஏழாம் திருமுறை தேவார பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாள் மூணுல அஞ்சு அறியா இருப்பாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு படிப்பாரு திருநாவுக்கரசர் நாலு அஞ்சு ஆறு படிப்பாங்க ஸோ இது இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் ஒன்றும் இல்லை திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது இவர் எழுதிய ஒரு நூல் தான் திருத்தொண்ட தொகை இவர் தான் இருக்கிற அப்படி வச்சுக்கோங்க சுதந்திரமாக இருக்கிறாருப்பா சுதந்திரமாக இருக்கும்போது என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பாடலாம் அது அவரோட சுதந்திரம் அப்படிங்கும்போது திருத்தொண்ட தொகை பேசுகிறார் இல்லையா பேச்சு திறமை அவருக்கு நிறைய இருக்கனால திருத்தொண்ட தொகை தொண்டையிலேருந்து பேச முடியும் ஸோ தொண்டல்னா பேச முடியாது இல்லையா ஸோ திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரர் தான் எழுதியிருக்கார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் எழுதிய அந்த திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு வழிநூலாக கொண்டு சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை படைத்தளித்தார் இதில் ஒரு ஒன்வர்டு அதாவது இயல் நான்குக்குரிய முழுமையான ஒரு மதிப்பெண் வினாவிடை போட்டுட்டு போன வீடியோவில் அதில் அந்த கொஷின்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா பெரிய புராணம் எதுக்குரியது அதாவது இயற்கை இயற்கை அன்பா இயற்கை பரிணாமமா இயற்கை வாழ்வில்லமா இந்த மாதிரி நிறைய நடத்திருப்பேன் அதுல பெரிய புராணத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் வந்து நீங்க ஏதோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு திருத்திரிகோ சரிங்களா அப்போ ஸோ பெரிய பிராணத்தை எதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரி வாங்க திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்லார் பெரிய பிராணத்தை படத்தளித்துள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரன் என்றும் பெயர் பெற்றது அடுத்து பாருங்கள் இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சரிங்களா நம்பி ஆண்டார் நம்பி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரை நம்பி பாடல்களை வந்து தொகுத்த சொல்லிட்டாங்க சரிங்களா அறிவு இருக்குது ஞானம் அறிவு இருக்குது நாவு இருக்குது சுந்தரர் இருக்கிறார் சரிங்களா நல்லா யாச்சுங்க சுந்தரருக்குரிய பேர் வந்து நம்பியார் நம்பியார் ஊரர் இந்த நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சரிங்களா இவங்களாம் வந்து நம்பிரா நம்புகிறாங்க நம்பி ஆண்டார் ஆண்டவர் தான் இப்போ நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நம்புகிறாங்க அப்படின்னு யா சரிங்களா அடுத்து பாரு நூலில் சுந்தரர் பாடிய கேதார பதிகப்பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது வந்து கேதார பதிகப்பாடல் கேதார பாடல் சரிங்களா அடுத்து பாருங்க தே கூட்டல் ஆரம் தேவாரம் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் கூட்டல் ஆரம் கூட்டல் வாரம் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வந்து தேவாரம் சரிங்களா தேவாரம் இறைவனுக்கு சூடப்படும் மாலை ஆரம் அப்படின்னா மாலை தேனா இறைவன் ஸோ இறைவனுக்கு சூடப்படும் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க தேகூட்டல் வாரம் அப்படிங்கிறது இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வாரம் அப்படின்னா பாடல்கள் தேனா இனிமையான இனி இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் அடுத்து என்பது பாடல்களை கொண்டது பதி அதே மாதிரி சதகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நூறு பாடல்களை கொண்டுள்ளது சதகம் அப்படின்னா நூறு பாடல் சதம் சொல்கிறோம் இல்லையா சதம் அடிச்சுட்டா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நூறு அதுதான் வந்து சதகம் சோ பதிகம் அப்படின்னா பத்து பா ப அடுத்த சதகம் அப்படின்னா சதம் அடித்தா நூறு இது நல்லா குழப்பிற கூடாது புரியுதா அப்போது தேவாரம்னா என்ன தேவார பாடல்களை இயற்றியவர் யார் அந்த எத் எந்தெந்த திருமுறைகள் இவங்க எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் அதில் சுந்தரரை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது மறக்காது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன்வர்டு பார்க்கலாம் அடுத்து சரியானுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக்க பாருங்கள் காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன கரும்பு திங்கிறது எது அப்படின்னாலே யானை அப்படின்னு தெரியும் அதுக்கு இன்னொரு பேர் என்னது வேளங்கள் இன்னொரு பேர் என்னது வேளங்கள் யானைகள் வேளம் என்பதன் பொருள் வந்து யானை வேளங்கள் அப்படின்னா யானைகள் மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேகங்கள் மேகம் இருக்குல்லையா முகில் என்பதன் பொருள் மேகம் கொண்டை இந்த மாதிரி பொருள்லாம் வரும் அடுத்து பாருங்கள் முழவுகள் அப்படின்னா மத்தளம் முழவுகள் அப்படின்னா மத்தளங்கள் வேய்கள் அப்படின்னா மூங்கில்கள் வே என்பதன் பொருள் மூங்கில் வேய்கள் அப்படின்னா மூங்கில்கள் நெக்ஸ்ட் பாருங்க கனக சுனை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை இது எப்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இம் அப்படிங்கிற இம்ங்குற ஒற்றெழுத்து இருக்காது தான் மவ்வேறு ஒற்றொழிந்து இம்முங்கிற மகர ஒற்றழுத்து இருக்கும் பொழுது அது வந்து கெட்டுரும் அதான் வந்து மவ்வேறு ஒற்று ஒழிந்து உயிரீறு ஒப்பவும் மவ்வேறு ஒற்றொழிந்து இம்முங்கிற போயிடுச்சு அப்படின்னா உயிரீறு ஒப்பவும்ங்கிறாங்க கனக அப்படின்னு இருக்குதா க அப்படின்னா இக்கு கூட்டல் அ சரிங்களா அப்போ மவ்வேறு ஒற்றொழிந்து உயிரீறு ஒப்பவும் சரிங்களா மவ்வேறு ஒற்றை இம்முங்கிற ஒற்றெழுத்து போயிடுச்சு அப்படின்னா ஒற்று

போயிடுச்சு அப்படின்னா உயிரிறு ஒப்பவும் இந்த கேங்கிற எழுத்து வந்து இக்கு குட்டல் ஆன் புணரும் பொழுது அ அப்படிங்கிற சவுண்டு உயிரெழுத்து வந்து புணருதா கடைசியில் ஸோ உயிரிற ஒப்பவும் என்ன விதிப்படி இமு மறைஞ்சிடும் இந்த கனக அப்படிங்கிற சுனை இருக்கும் அப்படின்றாங்க இது சுனை இதோட எப்படி புணரும் அப்படின்னா அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் சரிங்களா ஏங்கிற உயிரெழுத்து முன்னாடி வறுமொழி எழுத்து வந்து கசட தபர அந்த க கசட தவிர அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து உணர்ந்துச்சு அப்படின்னா அதோட எழுத்து வல்லொற்று மிகும் அப்படின்றாங்க சரிங்களா கனக சுனை சூ அப்படிங்கிற அந்த கசரதபரை வலினை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் அதோட ஒற்றெழுத்து வரும் அப்படிங்கிறதா விதி சரிங்களா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படின்றாங்க அப்போ ஸோ அது வந்து கனகச் சுனை கனக அப்படிங்கிற அந்த அந்த எழுத்தோட சுனை அப்படிங்கிற சூ அப்படிங்கிற வலினை எழுத்து வந்திருக்குதுலே அதனால் இச்சு அப்படிங்கிற எழுத்து உருவாகும் வல்லொற்று மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க முழகு கூட்டளத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உங்களுக்கு தெரியக்கூடியதான் முழவு அப்படி அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என விதிப்படி இருக்கிற இவ்வு ஓடிடும் அடுத்து வந்து இவ்வு குட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபது இயல்பு என விதிப்படி இவ்வு அ இணைந்து என்னவாக மாறும் பா அப்படிங்கிறது மாறும் சோ முழவதிட அப்படிங்கிறது கரெக்டான அன்சர் அடுத்து குருவி நான் பாருங்க தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா புல்லாங்குழலும் மத்தளம் அதாவது புல்லாங்குழல் முழவு அப்படின்னு சொல்கிறாங்க இதே ஒரு ஒன் ஒன்வர்டு தான் நல்லா கவனிக்கணும் பாடல் வரிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வர்ற பாடல் வரிகள்லாம் ரொம்ப இதாக இருக்கும் நம்ம வந்து படிக்கும் பொழுதே நல்லா கிளாரிட்டியாக படிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கியான வீடியோ திருக்கேதாரம் அப்படிங்கிற கவிதை இப்போ பார்த்துருக்கோம் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ